எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன போக போகிறோன்னா, அற்புதமான இரண்டு கன்று மாடுகள் இந்த வீடியோவில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த இரண்டு மாடுகளுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க, என்ன கண்ணு இனி இருக்குது, என்ன பல்லில் இருக்குது, என்ன ஈத்தில் இருக்குது, இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு இரண்டாம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க, அதாவது சிந்து கிராஸ் மாடு. சூப்பர் குவாலிட்டி மாடுங்க, அவ்வளோ அற்புதமான உடல் அமைப்பில், நல்ல நீட்டு போக்கில், நல்ல தரமான குவாலிட்டியில், நல்ல நைஸ் தோலில் அற்புதமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கீங்க. இந்த மாடு நேற்றுக்கு இரவு அழகான ஒரு காலக்கன்றை இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர். இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 18 லிட்டர் வரையிலும் டெஃபினட்டாக கறவை கறக்கும் அப்படின்றாங்க. இந்த கறவை 100% கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. மாடு கண் ஈனிருச்சு, மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் நேரில் போய் கறவை திறனை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் விலை பேசி நீங்கள் தாராளமாக மாடு எடுத்துக்கலாங்க. மாட்டுக்கான மடியமைப்பு பார்க்கும்போது நல்ல ஒரு அற்புதமான மடியமைப்போடு இருக்குது, ஒரே ஷேப்பில் இருக்குது. 4 காம்புக்கு 100% கேரண்டி கொடுத்துடலாம். 4 பூ காம்புகள் தான். மாடு கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லை. பெண்கள், குழந்தைங்க, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது. முக்கியமாக எல்லா ஏரியா கிளைமேட்டும் வேறு லெவலில் நல்லா தாங்கி நிற்கக்கூடிய மாடாக இருக்குங்க. நல்ல ஒரு சிந்து கிராஸ் மாடு, ஃபேட் டெஸ்டனாக பக்கவாக வரும். இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இதுதான் முதல் மாட்டுக்கான டீட்டெயிலுங்க. ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம். எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெண்டு மாடுகளுமே கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் ஈத்து கன்று மாடுகள் தாங்க. இந்த மாடும் கண்ணு இனி ஒரு 5 நாட்கள் ஆகுது, அழகிய காலக்கன்று இருக்கு. ரெண்டு மாடுமே காமனாக காலக்கன்று என்ற மாடுகள் தான். நல்ல உயரம், நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. அதிகபட்ச கறவை திறன் கொண்ட ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தான். நல்ல மடியமைப்போடு இருக்கு. மாட்டோட மடியமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கு. காம்புலாம் சும்மா நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்குங்க. நல்ல தீவனம் கொடுத்தா நல்ல கறவை திறனும் இந்த ரெண்டு மாடுகள்கிட்டையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாருங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க. மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான கறவை திறனோ எதுவுமே சேனல் மூலயமா நிர்ணயம் செய்கிறது கிடையாதுங்க. மாட்டின் உரிமையாளர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் வந்து மக்களுக்கு கன்வே பண்ணுறோம். இந்த மாட்டை பொறுத்த அளவில் தாயும் கொன்றும் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 17-18 லிட்டர் இந்த மாடு கறவை கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க. மாடு நல்ல உயரமான மாடு, நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடு, அருமையான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க. மொதல் மாட்டை விட இந்த மாடு நல்ல உயரமான மாடாகவே அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகம் கிடையாது. நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நம்ம மொதல் மாட்டுக்கு சொன்ன மாதிரி இதுவும் நல்ல ஃபேட்டஸ்னு வரக்கூடிய மாடு தான். கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும். நல்ல சூப்பர் மாடாகவே இருக்குங்க. தலா 18-18 லிட்டர் கறவையில் ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தலா 79,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலையை வந்து ஒரே விலையாக செட் பண்ணலங்க, முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். ஸோ லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாடகைக்கு மிச்சம் பிடிக்கலாம். 100% கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும். 100% 4 காம்புக்கு கேரண்டி கொடுத்துடலாம், கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னே சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர். கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம்.